Hi students, I am Bino. 11th mark chapter 6 le example 6.22 paakalam. Question enna kuduthirukanga, find the equation of a parallel line and a perpendicular line passing through the point 1,2 to the line 3x plus 4y is equal to 7. Adhaadi inda line inda point valiya cross aaguchuna adukana parallel equation enna perpendicular equation enna adin kettirukanga. Okay, va. So first enna kandupidikalam adina parallel vandu find out pannalam. So parallel line. So ivanga kuduthirukra equation enna kuduthirukanga appadina 3x plus 4y plus 7 is equal to 0. Sorry, minus 7 is equal to 0. Appa idu eppadi eludhikalam 3x plus 4y is equal to 7 appdin solla eduthukalam. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து சொல்லி எழுதிக்கிறேன். பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பேரலல் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை அப்படியே எழுதிட்டு இந்த டேர்மை 3x plus 4y plus k is equal to 0 போடுவோம். இப்போ இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இங்கே சப்ஷீட் பண்ணி இந்த கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சி இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் பேரலல். அதாவது 3 × 1 இது எக்ஸு, இது வந்து ஒய், ப்ளஸ் 4 × 2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 3 + 8 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 10 11. அப்போ இந்த சைட் போகும்போது மைனஸ் 11. இந்த மைனஸ் 11 எடுத்துக்கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா 3x plus 4y minus 11 is equal to 0. So, இது தான் பேரலலுக்கான லைன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம், பெர்பெண்டிகுலர் பார்க்கலாமா. ஸோ இப்போ பெர்பெண்டிகுலர் லைன் பார்த்தோன்னா இந்த இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இங்கே எடுத்துருக்குறோம் இல்லையா இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 3x plus 4y is equal to 7. இதில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் மாற்றிக்கிறோம். அதாவது 4 3 மாற்றிட்டு இந்த ஒய்யோட சைன் இருக்கு இல்லையா, சைனு இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக, ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ ப்ளஸ்ஸில் இருக்குது ஸோ மைனஸ். அப்போ இது எக்ஸு, இது வந்து ஒய், ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. அங்கே எப்படி எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி கேயை சப்ஷி ரீப்ளேஸ் பண்ணாமோ அதே மாதிரி இங்கேயும். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டு 1,2 தான். ஸோ இது எக்ஸ், இது வந்து ஒய். சப்ஷூட் பண்ணோன்னா 4 × 1 மைனஸ் 3 × 2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. 4 − 6 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. −2 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. கே இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது ஈக்குவேஷன் 2. கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணோன்னா 4x மைனஸ் 3y ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து பெர்பெண்டிகுலருக்கான ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.